வள்ளுவனின் வாக்கினிலே பிறந்து கம்பனின் கைகளிலே தவழ்ந்து பாவாணரின் பாசறையில் பயின்று விண்ணுலகில் மலையாய் மண்ணுலகில் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் வித்தாக பிறந்து சத்தாக வளர்ந்துட்டு என் அன்னை தமிழுக்கே எனது வணக்கம். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ அல்லலாரின் அருளிய ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்றால் என்ன? உயிருள்ள ஜீவன்களிடம் அன்பு காட்டுவது, கருணை செலுத்துவதே ஜீவகாருண்யம். இறைவன் அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜீவகாருண்யத்தை பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றினால் அகத்தில் இருக்கும் இன்பம் பெருகி எங்கும் பாயும். வள்ளலார் தர்மச்சாலையை 1867 நிறுவினார். வள்ளலார் அன்று ஏற்றி வைத்த அடுப்பு இன்றும் அணையாமல் பசித்தவர்களின் பிணியை போக்கி வருகிறது. ஒரு ஜீவன் பசி, தாகம், பிணி, இச்சை, வறுமை, கொலை முதலியவற்றில் துன்பப்படுவதை இன்னொரு ஜீவன் பார்க்கும் போதும் அறியும் போதும் கேட்கும் போதும் அந்த ஜீவனுக்கே அறியாமல் ஒரு உருக்கம் உண்டாகும். ஜீவன்கள் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் பெற்று இன்புற்று வாழ்வதற்கு அவைகளுக்குரிய உடம்பு மிகவும் அவசியம். அந்த உடம்புக்கு பசியால் பெரும் அபாயம் ஏற்படும். பசிப்பிணி ஒன்றே பிறப்பு முதல் இறப்பு வரை தொடர்ந்து வரும் ஒரு கொடிய நோயாகும். சமண பௌத்த சமயங்கள் தமிழகத்தில் செல்வாக்கு பெற்ற பின்னர்தான் புலால் உண்ணும் பழக்கத்திற்கு கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டது. அவர் உணர்த்திய நெறிகளுள் எந்த நெறி சிறந்தது என்று நம்மால் ஒப்பிடவோ அளவிடவோ இயலாது. அத்தகைய வாழ்வியல் நெறிகளுள் புலால் மறுத்தலும் ஒன்றாகும். ஒரு சிலர் புரட்டாசி மாதம் மட்டும் புலால் உண்பதில்லை, மற்றபடி புலால் சாப்பிடுவது தடுக்கப்படவில்லை. ஏன் இந்த அவல நிலை? மக்கள் புலால் சாப்பிட்டு அழிந்து போனாலும் பரவாயில்லை, தங்களுடைய சமயம் அழியாமல் இருக்க வேண்டும் என்றே இதுவரை வந்தவர்கள் எண்ணினார்கள். வள்ளலாரும் புலால் மறுக்காமல் இருந்திருப்பாரானால் அவருடைய சன்மார்க்கம் எங்கோ கொடி கட்டி பறந்திருக்கும். ஆனால் வள்ளலார் மக்கள் வாழ வேண்டும் என்று மட்டும் எண்ணினார். அவருடைய சன்மார்க்க வளர்ச்சி பற்றியோ தனது புகழ் பற்றியோ அவர் ஒரு சிறிதும் கவலைப்படவில்லை. எனவே புலால் மறுத்தலை பெரிதும் வலியுறுத்தினார். வள்ளலார் காலத்திற்கு முன்பும் பின்பும் இப்போதும் சிறு தெய்வங்களுக்கு உயிர் பலியிடும் வழக்கம் உள்ளது. பிடாரி கோயில்களிலும் காளி கோயில்களிலும் கருப்பு கோயில்களிலும் நூற்றுக்கணக்கான எருமைகள், ஆடுகள், கோழிகள், பன்றிகள் முதலிய வீட்டு விலங்குகளும் பறவைகளுமே பலியாயின. வள்ளலார் இக்கோயில்களை வணங்கவில்லை, மாறாக எதிர்த்தார். வள்ளலாருக்கு திருவள்ளுவருக்கு பிறகு வள்ளலார்தான் புலாலுணவை எதிர்த்த பெருமை வள்ளலாருக்கே உரியதாகும். புலாலுணம் அதிகாரத்தில் திருவள்ளுவர் பாடுகிறார், அவிசொறிந்த 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்று கூறுகிறார் திருவள்ளுவர். வள்ளலார் உயிர் பலி இடுக்கும் வழக்கத்தை கடுமையாக எதிர்க்கிறார். உலகத்தில் எந்த ஆறும் தன் தாகத்திற்காக ஓடுவதில்லை, எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை, எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை. அதே போல மனிதனும் தமக்கென வாழாமல் பிறருக்கென வாழ வேண்டும் என்கிறார் வள்ளலார். வள்ளலாரின் வாழ்க்கையை வழிகாட்டியாக்கி கொண்டு நாமும் அவரின் வாழ்க்கையின் பயணத்தில் வளம் பெற்று வாழ்வோம் என்று கூறி என் உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.